இந்திய முகலாய மன்னராக இருந்த அக்பரின் மகன் ஜஹாங்கீர் தன் ஆட்சி காலத்தில் மாலை நேரங்களில் பெரும்பாலான நேரத்தை கேளிக்கைகளிலும் மது அருந்துவதிலுமே செலவிட்டான் அவனது இந்த செய்கையினால் அவன் மனைவி நூர்ஜஹானே ஆட்சி பொறுப்பை கவனிக்கும் கட்டாயம் ஏற்பட்டது ஜஹாங்கீரின் இரு மகன்களும் நூர்ஜஹானின் ஆட்சியை எதிர்த்து போர்க்குடி பிடித்து போராட ஆரம்பித்தார்கள் ஜஹாங்கீரின் இளைய மகன் குரன் தனக்கு ஷாஜஹான் என்று பெயர் சூட்டிக்கொண்டு தந்தையாய்க்கு எதிராக கலகம் செய்ய ஆரம்பித்தார் நாடாளும் ஆசையால் தந்தையையும் தாயையும் தூக்கி எறிய தன் கூட்டாளிகளுடன் வெறிபிடித்து அலைந்து கொண்டிருந்தார் நூர்ஜஹான் தன் கணவன் ஜஹாங்கீரின் மறைவுக்குப் பிறகு ஷாஜகானுடன் எதிர்த்து போராட விரும்பாமல் தனிமையை நாடிச் சென்று விட்டார் வாழ்வில் நிம்மதியைக் காண முடியாத நூர்ஜஹான் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இறந்துவிட்டார் நூர்ஜஹானை லாகூருக்கு அருகில் உள்ள ஷக்தாரா என்னும் ஊரில் ஜஹாங்கீரின் சமாதிக்கு அருகிலேயே புதைத்தார்கள் ஜஹாங்கீரின் மைந்தன் ஷாஜஹான் அவனது தாய் நூர்ஜஹானின் மறைவுக்கு பின் ஆட்சியை கைப்பற்றினார் கேளிக்கைகளிலேயே காலத்தை கடத்திய ஜஹாங்கீர் தன் மனைவின் ஊர்ஜஹானின் ஆட்சிக்கு அரணாக நிற்காத காரணத்தினால் அவனது மைந்தன் ஷாஜஹானே அவனுக்கு எதிரியாக மாறி ஆட்சியை பிடிக்கும் நிலை ஏற்பட்டது ஷாஜஹான் தன் எதிரிகள் எல்லோரையும் வெற்றி கொண்டு தன்னை எதிர்த்து நிற்க யாரும் கிடையாது என்ற ஆணவத்தில் முகலாயப் பேரரசராக முடிசூட்டிக் கொண்டான் இஸ்லாமிய மதக் கோட்பாடுகளில் அவனை அதிக ஈடுபாடு கொள்ளச் செய்தவள் அவன் ஆசைக்குரிய மனைவி அர்ஜுமாண்டு பானு என்கிற மும்தாஜ் மகான் கிறிஸ்துவர்களை தன் விரோதிகளாகவே எண்ணினான் ஷாஜகான் நன்றாக சிந்திக்கும் மலப்பக்குவம் படைத்தவன் தன்னை யார் தவறாக எண்ணினாலும் கவலைப்படாமல் தன் படைத்தளபதியாக இந்துக்களையே நியமனம் செய்தார் ஷாஜகான் தன் ஆட்சியில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கும் பொதுமக்களில் பாராட்டும்படி செயல் புரிந்தவர்களுக்கும் மானியங்களும் விருதுகளும் வழங்கியிருந்தார் ஆனால் அவர்கள் இறந்தபின் அந்த மானியங்களையும் மற்ற சொத்துக்களையும் அரசிடமே திரும்பி ஒப்படைக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் விதித்தான் அவனது கஜானா நிரம்பி வழிய இதை போன்ற நடைமுறைகளை எல்லா பிரிவுகளிலும் நடைமுறைப்படுத்தி இருந்தார் ஐரோப்பாவிலிருந்து ஆக்ராவிற்கு வந்த ஒரு பார்வையாளர் ஷாஜகானின் கோட்டையில் உள்ள அவனது கஜானா பல கோடி ரூபாய் வருமானத்தில் நிரம்பி வழிந்தது என்று கூறியுள்ளார் அந்த நாட்களில் ஆளவற்ற இராணுவ வீரர்களுடன் லட்சக்கணக்கான குதிரைப்படைகளுடன் புகழ்பெற்று பெருமையுடன் விளங்கியது ஆக்ரா என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஷாஜகான் கட்டிடக்கலையிலும் ஆர்வம் உள்ளவன் அவன் தங்குவதற்காக கட்டப்பட்ட பல மாளிகைகள் கலைத்திறமை மிக்கவைகளாக விளங்கின இதற்கு எல்லாம் மகுடம் சூட்டும் வகையில் அவனது அன்பு மனைவி மும்தாஜின் அழியாத நினைவு சின்னமாக அவன் கட்டிய மாளிகை தாஜ்மஹால் இன்று உலக அதிசயமாக வழங்குகிறது தினந்தோறும் இருபதாயிரம் தொழிலாளர்கள் தாஜ்மஹாலை பல ஆண்டுகள் உழைத்து உருவாக்கினார்கள் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணாம் தாஜ்மஹால் கட்டி முடிக்கப்பட்டது ஷாஜகான் கட்டிய வேறு பல கட்டிடங்கள் காலத்தால் அழிந்து விட்டாலும் தாஜ்மஹால் அழியாத நினைவு சின்னமாக வழங்குகிறது ஐரோப்பிய கட்டிட வல்லுநர்கள் உலகத்தில் உள்ள அரசர்கள் வாழும் மாளிகைகள் எல்லாவற்றையும் விட சிறப்புடையது தாஜ்மஹால் என்று ஓழ்ந்துரைத்துள்ளார்கள் தந்தை தாயை மதிக்காத தனையன் சாஜகான் தன் மனைவி மும்தாஜுக்காக உலகமே வியக்கம் வண்ணம் தாஜ்மஹால் மாளிகையை கட்டினாலும் அது அவனுக்கு பெருமையே கிடையாது தாய் தந்தைக்கு எதிராக போர்க்கொடி விடித்த தன் மாபெரும் தவறை உணர்ந்து அவர்கள் மறைவுக்கு பின்னாவது அவர்கள் நினைவாக தாஜ்மஹாலை போன்ற மாபெரும் மாளிகை ஒன்றை அவன் உருவாக்கியிருந்தார் ஷாஜகானை இந்த உலகமே ஓற்றி மகிழும் அன்னையும் தந்தையுமே கண்கண்ட தெய்வம் இதை ஷாஜகான் மறந்ததுதான் ஏனென்று தெரியவில்லை நன்றி வணக்கம்